ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டயபட்டிஸ் அதாவது நீரழிவு நோய் இன்றைக்கி இந்த நீரழிவு நோய்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டயபட்டிஸ் என்ன காரணத்தினால வருதுன்னு இப்போ பார்க்கலாம் டயபட்டிஸ் இப்போது காமன் டிசீஸாக ஆயிடுச்சு மூணு வயசு குழந்தைகள் கூட டயபட்டிஸ் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் டீனேஜஸ்க்கும் டயபட்டிஸ் ஏற்படுது இதுக்கு காரணம் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி டயபட்டிஸ் டிசீஸில் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டை காயில் கீரைகள் பழங்கள் சாப்பிட்றதுலையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும் pancreas அதாவது கணையம் இதிலிருந்து தான் இன்சுலின் சுரப்பி உற்பத்தி ஆகுது இந்த இன்சுலின் சுரப்பி மூலமாக தான் நம்ம உணவில் இருக்க குளுக்கோஸ் நம்ம உடலில் ஜீரணிக்க உதவுது இன்சுலின் நம்ம கனயத்தில் சுரந்து டேரக்டாகவே ரத்தத்தில் கலந்துரும் இது ரத்த சுழற்சியில் இருந்துட்டே க்ளூக்கோஸை இது ஜீரணிக்குது அப்படி கனையும் இன்சுலினை சுரந்து ரத்தத்தில் சேர்க்காமல் போயிடுச்சுன்னா சக்கரை ஜீரணமாகாமல் பிளட்லேயே தங்கிரும் அந்த காரணத்தினால க்ளூக்கோஸோட அளவு அதிகரிக்குது இந்த மாதிரி குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கும் போது நம்ம சிறுநீரங்கள் தூண்டப்படுது ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை ஈக்குவல் பண்ணுறதுக்கும் இரத்தத்தில் அதிகப்படியான க்ளூக்கோஸை பிரிக்கிறதுக்கும் சிறுநீரங்கள் ட்ரை பண்ணும் அதிகப்படியான குளுக்கோஸை வெளியேற்றுறதுக்காகவும் சிறுநீரகங்கள் அதிக அளவில் உடல் நீரையும் பிரித்தெடுக்குது இதனால் அதிக அளவில் நமக்கு சிறுநீர் போக ஆரம்பிக்கும் இந்த நோய்க்கு நீரழிவு நோயின்னு பெயர் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க இன்சுலின் போதிய அளவு சுரக்கலைன்னா நம்ம செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது அளவுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிட்றப்ப நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கணைய சுரப்பி அதிக அளவில் இன்சுலினை சுரக்க வேண்டியது இருக்கும் இதனாலேயும் நம்ம கணைய சுரப்பி செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டு நீரழிவு நோயும் ஏற்படலாம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடலுக்கு தேவையான குளுக்கோஸை பயன்படுத்திக்கிறதுக்கு நார்மலாக இன்சுலின் சுரக்கிறத விட அதிகப்படியான இன்சுலின் தேவைப்படும் இந்த நேரத்தில் கணையம் கூடுதலாக இன்சுலினை சுரக்கிறதுக்கு வழக்கத்தை விட அதிகமாக செயல்பட வேண்டியது இருக்கும் இதனால கனையும் சீக்கிரமே செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டு நீரழிவு நோயும் இவங்களுக்கு ஏற்படலாம் கிருமி தொற்று ஏற்கனவே நமக்கு தெரியாமல் இருக்கிற நீரழிவு நோய் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால் பலவீனம் அடைஞ்சு டயபட்டிஸ் விடுறது டியூட்டரி தைராய்டு இது மாதிரி உடலில் முக்கியமான சுரப்பி தீவிர போக்காலையும் நீரழிவு வரலாம் நீரிழிவு டேரெக்டாக நமக்கு வெளிக்காட்டுறது கிடையாது வழக்கத்துக்கு மாறாக தாகம் எடுக்கும் அடிக்கடி யூரின் போகும் நல்லா பசிக்கும் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி இருந்தும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க ரொம்ப டயர்டாக தெரியும் தூக்கம் வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் உடல் எடை குறைஞ்சிட்டே வரும் கொப்பளங்கள் ஏற்படும் சின்ன புண்ணு வந்தாலும் சீக்கிரமே ஆறாது உடலில் பதட்டமும் பயமும் ஏற்படும் நம்ம சிறுநீர்லேயும் பிளட்லேயும் அதிக அளவில் குளுக்கோஸ் இருக்கும் இது நீரழிவு நோயோட சில பொதுவான அறிகுறி இன்னும் பல காரணத்தினாலேயும் நீரழிவு ஏற்படலாம் இந்த டயபட்டிஸை குணப்படுத்துறதுக்கு நிலவேம்பு காஞ்ச இலவிக்கும் இல்லைன்னா நிலவேம்பு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டு இஞ்சி பெரிய இஞ்சியாக ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் ஒரு பிடி அதாவது ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது இரநூத்தம்பது மில்லியாக வச்சுனதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு இருவேளை காலையிலையும் மாலையிலையும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூறு மில்லி சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல குணம் தெரியும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தால் மலக்கட்டு மேல்வலி அசதி வாய்வு தொல்லை இருக்காது நீரிழிவுன்னு சொல்லப்படுற மதுமேக நோயும் குணமாகும் இந்த மருந்துக்கு பத்தியம் எதுவும் இல்லை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கை இலை இந்த முருங்கை இலையை எடுத்துக்கோங்க எள்ளு புண்ணாக்குத்தூள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா துவையல அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த துவையலை செஞ்சு வச்சுக்கோங்க சாப்பாட்டில் இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க மூணு நாள் தொடர்ந்து இந்த தொவையலை செஞ்சு சாப்பாடோடு சாப்பிட்டுட்டே வாங்க நாலாவது நாள் உங்கள் பிளட்டோ இல்லாட்டி யூரினோ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் குளுக்கோஸோட லெவல் குறஞ்சிருக்கும் இந்த தொவையலை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்க மதுமேகம்னு சொல்லப்படுற நீரழிவு நோய் வராது அதை சார்ந்த கட்டியும் புண்ணும் சீக்கிரம் குணமாகும் நாள்பட்ட நீரழிவு இருக்கிறவங்க இதை கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க உங்கள் பிளட் டெஸ்டிங்லேயோ யூரின் டெஸ்டிங்லேயோ குளுக்கோஸோட அளவு குறஞ்ச ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை நீங்கள் நிறுத்திக்கலாம் நம்ம உடம்புல ஆறாத புண் எதுவாக இருந்தாலும் இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க சீக்கிரம் குணமாகும் ஆப்ரேஷன் பண்ணியும் அந்த ஸ்டிச்சிங் ஆறாமல் புண்ணாக இருக்குன்னா அதுக்கும் இந்த துவையலை செஞ்சு சாப்பிடுங்க நல்ல குணம் தெரியும் தினசரி உணவில் பப்பாளிப்பழம் அதை ரெண்டு பீஸ் சாப்பிட்டு இந்த பப்பாளி பழத்தில் வைட்டமின் சியும் ஏவும் அதிகம் இருக்குது இந்த பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தினமும் பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் குணமாகும் நாலு வாரம் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலில் தேவையற்ற கொழுப்புகளை நீக்கிறோம் முள்ளங்கி முள்ளங்கியோட இலையும் அந்த முள்ளங்கி காயுமே நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த முள்ளங்கியில் வைட்டமின் சி வைட்டமின் இ நிறைஞ்சிருக்கு இதில் ப்ரோட்டீன் அயன் கால்சியமும் இருக்குது முள்ளங்கியை சாப்பிட்றனால நம்ம கல்லீரலுக்கு வலு கிடைக்கிது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்தை இது ஜீரணிச்சிரும் இதோட வாழைத்தண்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நூக்கல் கீரை அதாவது நூக்களோட இலையை பொறிச்சு சாப்பிட்டுட்டே வாங்க இதை எல்லாத்தையும் நம்ம உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயை சீக்கிரம் குணமாக்கும் மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்